சோ இப்போ நீங்க ஸ்னீக் பீக் எந்த ஆர்டர்ல பாத்தீங்களோ அதே வரிசையில இயக்குநர்கள் இந்த மேடைக்கு கூப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். மரியாதைக்குரிய இயக்குநர் திரு ஜிவிஎம் சார் அவர்கள் நல்ல கேட்டிருக்கிறார். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஜிவிஎம் சார், அவரை தொடர்ந்து டைரக்டர் விஜய் சார், டைரக்டர் வெங்கட் பிரபு சார், டைரக்டர் நவீன் குமாரசாமி சார், அண்ட் சேர்மன் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார். வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் லவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ காதலர்களுக்காக ஹாப்பி டூ, நீங்க ஏதாவது வேலண்டைன் பார்ட்னர் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ யூ கேன் செக் அவுட் ஹாப்பி டூ. நம்ம குட்டி ஸ்டோரி படத்துடைய மெர்சண்டைஸ் பார்ட்னர் தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். சார் நீங்க நீங்க சேர்ந்து அதை லான்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கிரேட். ஸோ நம்ம படத்துடைய மெர்சண்டைஸ் பார்ட்னர் இவங்க ஹாப்பி டூ. ஸோ நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கொடுங்க, நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம். சார் குட்டி ஸ்டோரிஸ் குட்டி ஸ்டோரியோட சார்பாக ஹாப்பி டூ லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி லைக் டு கொலாபரேட் வித் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மெர்சண்டைஸ் பார்ட்னராக இருக்கும், நன்றி. ஸோ குட்டி ஸ்டோரியோட டீம் மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். இன்னொரு வேறு ஃபோட்டோக்காக மட்டும் நீங்கள் அனைவரும் மேலே போகிற மாதிரி தாமலும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கைண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் ஸ்டேஜ்க்கு வந்துடலாம் ஒரே ஒரு ஃபோட்டோக்காக ப்ளீஸ். சார் மேடைக்கு ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் மேம், ஷாம் குடும்ப ரேகா தேங்க்யூ டீம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஸ்டார்ட் ஃபுட் முதல்ல வந்தாங்க வீல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். எந்த ஒரு டிரெக்டராக இருந்தாலும் இவர் இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ ஈஸியாக நடந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட வெல்கம் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அஸ்வின் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா
உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு த ட்ரெய்லர் லான்ச் அண்ட் த ப்ரெஸ் மீட். அண்ட் மூக்குத்தி அம்மன் படத்தை வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் உங்களை யாராலும் மீட் பண்ண முடியல, தேங்க்யூ பண்ண முடியல. ஸோ அகெயின் ஃபார் மேக்கிங் மூக்குத்தி அம்மன் அ கிரேட் சக்ஸஸ் ஐ தேங்க்யூ ஆல். அண்ட் இந்த குட்டி ஸ்டோரியை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகணும், உங்கள் சப்போர்ட்டோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதலாவதாக யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு படம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும், இவரோட படம் பார்க்கும்போது நம்ம நிறைய ஃபீலிங் இருக்கும். ஏன்டா நம்ம தெருவில் ஒரு ஜெஸ்ஸி இல்லை, ஏன்டா நம்ம போய் நம்ம அப்பா கிட்ட ஐ வாண்ட் டு மேக் மூவிஸ் பான் சொல்ல முடியல, நம்ம லவ் போடுற பொண்ணுக்காக காஞ்சிபுரம் கூட போக முடியல, அவங்க போற அமெரிக்கா போறாங்க, ஒவ்வொரு விஷயமும் பாக்குறப்போ சார் வாழ்க்கையில் ஏற்பட்டது மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்காரு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி சா மழையில ஒரு பொண்ணு நினைஞ்சிட்டு டான்ஸ் ஆனா என்ன ஒரு ஃபீலிங், அந்த பிசிஓ பூத்ல இருந்து காதல் எப்படி வருது பாருன்னு சொல்லிட்டு அப்ப நினைச்சோம். ஸோ அடுத்தடுத்த படம் என்ன ஆகுனா அந்த காதல் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய தமிழ் சினிமால ஒரு ஹீரோவோட காலில் கல்யாணத்துல எங்கேயோ ஒரு ஹீரோயின் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஆனா ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணோட காலை தொடரும்போது அது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படங்கள்ல மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நல்ல கை திருளோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஜிவிஎம் சார் ஆன் ஸ்டேஜ். ஒரு இரு வார்த்தைகள் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடக்ஷன் விஜய். குட் ஆஃப்டர்நூன். நிறையா இருக்கு இந்த ஃபெட்டர்னிட்டி மறுபடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதை என்னுடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்றதுக்காக நான் சொல்லு. ஜென்ரலாக லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட், அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இதுக்குள்ளே நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போது ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே காட் இன்டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நலன் நரேட் பண்ணார், விபி இந்த மாதிரி தான் படம் பண்ண போகிற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு 1/2 hour எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட். நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணதாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஸ்ரீ சார் தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும், அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கலை, வி வர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதலிருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வி வர் ஹாப்பி டு ஃபாலோ ஹிஸ் விஷன். அண்ட் என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பயம் தான் நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி சரி அவங்கள கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அமலாவும் அதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆந்தனி எடிட்டு தி ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்சா என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம் ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில், அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ரிக்வெஸ்டிங் அ லாட் டைரக்டர்ஸ் வில் கம் டுகெதர் டு டூ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார் சொல்லியிருந்த மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் அப்படின்ற காரணத்தினால லாக்டவுன் அந்த ஃபேஸ் வந்து கவர்மெண்ட் எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நார்ம்ஸ் இருந்தது. ஸோ அத்தனை ரூல்ஸும் அத்தனை சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணி இந்த குட்டி ஸ்டோரி இவ்வளோ பியூட்டிஃபுல் பிக் ஸ்டோரியா மாறி இருக்கின்ற இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதனை தொடர்ந்து அடுத்தது யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து சிரிச்ச முகமா இருக்கலாம், கேமரா இருக்கின்றதுக்காக சிரிச்சுட்டே இருக்கலாம், இல்லை இப்போ கல்யாண ஸ்டேஜ்ல இருக்கலாம் சிரிச்சுட்டே நிற்கலாம். ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் ஒரு பாசிட்டிவான பர்சன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது தான் நெக்ஸ்ட் வரப்போற ஸ்டேஜ்ல வந்து பேச போறாரு. இவர் வந்து கிளாஸ்ல எந்த வாரத்தில் மாதிரி சொல்லுவாங்களோ அந்த டைம் பண்ணிருக்க மாட்டான், பின்னாடி இருக்கா பாரு அவனை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இவரை பார்த்தாலே நல்ல இருப்போம் அப்படின்னு எல்லாராலும் சொல்லக்கூடிய அவ்வளோ அழகான ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் எப்பவுமே வச்சிருப்பாரு. அதே மாதிரி படங்கள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு ஜானரை குறிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சார் என்ன சார்னா இது டிஃப்ரெண்டா இருக்கணும்ல அப்படின்னு வேற அதையும் காமா தான் சொல்லுவாரு, அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள் பர்சனா இருப்பாரு. சார் நல்ல கை தருவது, லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் விஜய் சார். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சார் சொன்ன மாதிரி எல்லாரையும் திருப்பி மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி ஸ்டோரி இது வந்து
ஒரு ஆக்சுவலாக என்ன பத்திரிக்கை ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு ஒரு தாய் வீடுன்னு சொன்னால் தான். அது ஐ ஸ்டார்டட் மை லைஃப் காலேஜ்லேருந்து என்னோடய ஃபஸ்ட் படத்தில் எனக்கு கொண்டு வந்த அஸ்மிதா டேரக்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா கண்டிப்பாக அது கணேஷ் அங்கிள்னா கூடும். பட் கணேஷர் ஐசி கணேஷர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ நான் அது தேங்க்யூங்களாக எடுத்துக்கிறேன் அதை இது சொல்கிறதுல. அண்டு ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, கௌதம் சார், வெங்கட் பிரபு பிரதர் அண்ட் நலன்குமார் சாமி சாரோட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப ரொம்ப அவங்க படங்கள் மூலமாக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. கௌதம் சார், விபி சார் எல்லாருமே நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு படம் பிகினிங் அப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி ஸ்கிரிப்டை டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு ஜூம் காலில் நாங்கள் எல்லாம் பேசும்போது அவங்களோட பேசிக் நரேஷன் எப்படி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அந்த கொலாபரேஷன் எனக்கு நிறையா தருணங்கள் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஜூம் கால்ஸில். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, யாருமே வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் கூட இல்லாமல், யாருக்குமே எந்த இன்செக்ட்டுமே இல்லை அவங்கவுங்க படங்களுக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் கௌதம் சார் வந்து கதை சொல்லி முடிச்சோன்னா பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி விஷயம் சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. விபி சார் வந்து ஆஃபீஸ் வந்து படம் பார்த்தாங்க என்னோட ஸ்டோரிஸ், அப்புறம் அவங்களோட ஸ்டோரிஸ் எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அவங்களோட படங்கள் முடிஞ்சோன்னு. ஸோ ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, ரொம்ப ஹெல்தியாக இருந்தது. அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த கொலாபரேஷனில். நிச்சயமாக வந்து குட்டு ஸ்டோரி வந்து ஒவ்வொரோட டைரக்டர்ஸோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் எல்லா படம் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லாரோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க படத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்களும் அதை விரும்புவாங்க. இது ஒரு ஒரு எவால்வான விஷயந்தான், ஒரு இப்போ எவால்வாக இருக்குது எல்லாமே ஆஃப்டர் கோவிட். சார் சொன்ன மாதிரி கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது, அதை மீறியும் கணேஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ அஸ்வின் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார், எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக லைஃப் ஜாலியாக இருக்கணும்னா இவரோட படங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா உங்களை கூப்பிட்டு போய் அந்த படம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே மட்டும் பண்ணிக்கலாம். என் லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் மாதிரி அண்ணன் தான் லைஃப் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. லெட்ஸ் வெல்கம் வெங்கட் பிரபு சார். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஐசி சாருக்கு தான் நன்றி சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் திடீர்னு பேசிட்டு இருந்தோம், விஜய்னா தான் முதல்ல ஆரம்பித்தோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே எல்லாம் சேர்ந்து என்ற மாதிரி பேசினோம். கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஜூம் காலில் வந்து பேசிட்டு இருக்கும் போது வந்து என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சார் அடிச்சிக்க முடியாது, இதில் எப்படி பின்னி பெல்ல எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக தான் வேணுமா அப்படிலாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கௌதம் சார்கிட்டே நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம், நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார், அவர் கதைலாம் சொன்னார், எங்ககிட்டயும் சொன்னார் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்க கதை சொல்லுவாங்க. எல்லாமே இப்போதான் வந்து தெரிஞ்சுது அவங்க எப்படி அவங்களோட நரேஷன் ஐடியாஸ் நரேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ஒரு மூணு நாலு ஜூம் அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஸோ ஏதோ புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து நலன் சார்ல வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டெக்னீஷியன்ஸு, அப்படி பண்ணும்போது வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுதான் இந்து அது ஒரு ஒரு வீடியோ கேமுக்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ் அதாவது வேறு வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு, அதுக்குள்ளே லவ் பண்ணுற ரெண்டு பேர். அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நிறையா மோகேப்பு அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க, அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது, அதில் வந்து நாங்கள் வெறும ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக அந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது இவ்வளோ சீக்கிரம் இந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சக்தி சரவணன் சார் கேமரா, பிரேம் மியூசிக், பிரேம்ஜி மியூசிக்கு, அப்புறம் எடிட்டர் பிரவீன், அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, இட்ஸ் அ சூப்பர் கொலாபரேஷன் அண்ட் செம ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக
தளபதி டைலாக் மாதிரி தான், எப்போ வந்துடுறது முக்கியம் இல்லை, புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான் முக்கியன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, எடுக்கிற படத்தை ஜாலியாக நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்மேட்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒவ்வொரு படைப்பா இருக்கட்டும் நம்ம பார்த்து ரசிச்சு சோசியல் மீடியால அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய ஒருத்தர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் நலன் குமாரசாமி சார். வணக்கம் எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து கொலாபரேஷன் எனக்கு நண்பர்களோட தொடர்பு அது மாதிரி அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல் ரெண்டு ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அது பேசி முடிச்சோன்னே வேற வெரி ஹாப்பி, அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி அந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுனால தம்மே குறைஞ்சிருச்சு, எல்லோரும் 5 நிமிஷம் தான் ஸ்வீப் பண்ணுற மனநிலை தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு அந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் அந்தாலஜி. அது ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும், நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மேபி ஃபியூச்சரில் அந்தாலஜி நிறையா வர கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சோன்னா அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி உள்ளே வந்தாருன்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நல்லா அடிச்சுட்டு நடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே. ஸோ அவர் என்ன ரோபிங் பண்ணுறது ஐடியா இல்லை, சரி அவர் இல்லாமே நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அவர் உடலை அவர் திருப்பி கதையை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்மை, ஒரு மாதம் பேசி மாஞ்சோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான ரெண்டு பேருக்கு நடக்கிற கதை தானே, முழுக்க முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்டு, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசணும், பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதில் வந்து கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம், ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோடு இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறது இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டேன், வச்சுட்டு கம்பு சுற்றியாச்சு, என்ன வேணால் பண்ணலாமா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏடை கூப்பிட்டேன். ஸோ இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ரசித்து நிறைய புது முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய நல்ல படைப்புகள் கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து பண்ணிட்டு இருக்க பிஎஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல அவ்வளோ அழகாக இத்தனை பேர் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க எங்களோட சேர்மன் எங்களுடைய ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார், ஓரிரு வார்த்தைகள் சார் உங்களிடமிருந்து. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து எல்லாரையும் மீட் பண்ணுறோம். கோவிட்னால் பார்க்க முடியல, இன்றைக்கி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிட் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் வந்து இந்த கான்செப்டை என்கிட்ட சொல்லலாம் போல. விஜயும் வெங்கட் பிரபுவும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து விஜய் என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே நான் இது ரொம்ப நல்லா இருக்கேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் போக போக அது வந்து உள்ளே கௌதம் சார் வந்தார், அதுக்கப்புறமா நலன் குமாரசாமி வந்தார். நலன் குமாரசாமி வந்த உடனே விஜய் சேதுபதி வந்துட்டார், அதுக்கப்புறம் தேவையா, அது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற, 4 டைரக்டர்ஸு டைரக்ட் பண்ண 4 கதை ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து சிலுக்கரப்பட்டி ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரே டைரக்டர் 4 கதையை டைரக்ட் பண்ணார். இது வந்து 4 டிஃப்ரெண்ட்டு டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 4மே வந்து லவ். அது ஃபஸ்ட்டு கௌதம் சாருடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த டீனேஜர்ஸை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது விஜய்
உடைய ஸ்டோரியை பார்த்தாக்கா அது வந்து எல்லா ஃபேமிலி லேடிஸை கவர் பண்ணிடும். அடுத்தது வெங்கட் பிரபு, அது வந்து எல்லாருடைய சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸுக்கு பிடிச்ச அந்த கேமிங், அது அது ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த ஒரு டெக்னாலஜியில் வெங்கட் பிரபு அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சின்ன இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு எல்லாத்துலேயும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து நலன் அவருடைய ஸ்டோரி, இதில் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண ஒரே படம் வந்து சின்ன இந்த குட்டி ஸ்டோரி. இது நிச்சயமாக தியேட்டரில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது வந்து லவ்ன்றதுனால என்ன டிசைட் பண்ணோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாலு கதையை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது நாலுமே. எதுக்கு எது எதுக்கு எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ், நாலு பெரிய வேல்ஸ் ஃபிலிம்னாலே வந்து ஒரு நியூ டைரக்டர்ஸை தான் போட்டு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஏன் ஒரு படத்தை வந்து நாலு பெரிய டைரக்டரை வச்சு பண்ணக்கூடாது? ஏன்னா நாலு பெரிய டைரக்டர்கிட்ட படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய குறிக்கோள். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரசன்ட் மீடியா அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய நன்றி. இதுக்கு முன்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனோட அனைத்து படங்களுக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் பெரிய நன்றி. இந்த குட்டி ஸ்டோரிக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ பிரேல் தண்ணிக்கு இப்போ வேறு நிறைய அறிவுறுத்தல் சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. ஃபேமிலியில் நிறைய பேர் தியேட்டருக்கு போய் பார்க்குறது சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ சேஃபாக பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், குட் ஈவினிங், தேங்க்யூ.